இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம மூணு இம்பார்ட்டன்டான கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஆல்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து இன்னல் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து மல்டிவிஸ்டா குளோபல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த மூணு கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மூணு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்டேட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கட்சியும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஆல்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் வந்து பார்த்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிஇ பிடெக் ஃப்ரெஷர் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக்கில் ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ என்ட்ரி லெவலுக்கு நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி ஒரு சூப்பரான கம்பெனியாக இருக்கும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி வந்து பார்க்கும்போது பிஇ பிடெக் மெக்கானிக்கல் IEEE அண்ட் ECE பண்ணவங்க 2020 அண்ட் 2021 பாஸ் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2020 அண்ட் 2021 பாஸ் அவுட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆன் ஆட்டோ கேட் அண்ட் க்ரியோ, இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாலேஜ் வேணும். ஸோ மெக்கானிக்கல் IEEE ஆர் ECE பண்ணியிருக்கவங்க, ஆட்டோ கேட் அண்ட் க்ரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரொஃபஷனாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரெயினிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆன் ஆட்டோ கேட் க்ரியோ வில் பி ஆடட் அட்வான்டேஜ். ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ இல்லை வந்து காலேஜில் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேடு அதுக்கப்புறம் வந்து க்ரியோ சம்பந்தமான சாஃப்ட்வேர் டூல்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி அதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கியிருப்பீங்க, காலேஜ்லேயே வந்து வாங்கியிருப்பீங்க ஒரு கோர்ஸ் மாதிரி முடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும், 70% அண்ட் அபோவ் இன் அகாடமிக்ஸ். ஸோ 70% மார்க் வந்து எதிர்பார்க்குறாங்க, கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் தான். அண்ட் ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தா சென்னை. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ கேட்லேயோ இல்லை க்ரியோலையோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபைல் வந்து 70% மேலே மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருந்துச்சு, செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா இன்னல் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இல்லை என்ன ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எம்படட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த எம்படட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிஇ எம்டெக் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பிஇ அண்ட் எம்டெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ECE-ஆக இருக்கட்டும், இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெமிலியர் வித் எம்படட் சிஸ்டம் ப்ரோக்ராமிங், ஸோ எம்படட் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். 0 to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இதுக்கும் வந்து பார்த்தா மெயில் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ரெசியூம்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்க்ளூட் உங்களோட ரெசியூம்ஸில் வந்து நீங்கள் எம்படட்ல ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எம்படட் வந்து எனக்கு தெரியும், ஸோ ஏதாவது வந்து நான் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரெசியூம்ஸில் ஷோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா மல்டிவிஸ்டா குளோபல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட் இன்டர்வியூ இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, ஏன் டைரக்ட் இன்டர்வியூ நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தோன்னா அது ஆஃப் கேம்பஸ் அந்த மாதிரி வந்து ரெக்யூர்மெண்ட் ட்ரைவ் அந்த மாதிரி வந்து இருக்கும். டைரக்ட் இன்டர்வியூ இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எம்ப்ளாயருக்கான மெயில் ஐடி இல்லை வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைரக்ட் இன்டர்வியூ. இன்கேஸ் கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்கிறாங்க, டைரெக்டாக வந்து கம்பெனிக்கே போயிட்டு உங்களோட ரெசியூம்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வாக் இன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வித்தியாசங்கள். இப்போ நம்ம மல்டிவிஸ்டா குளோபல் லிமிடெட்டில் டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
இல்லை என்ன ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்ஜினியர் அண்ட் சீனியர் இன்ஜினியர் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியர் அண்ட் சீனியர் இன்ஜினியர் அப்படின்ற இந்த ரெண்டு ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. லொக்கேஷன் வந்து வேரியஸ் லொக்கேஷன் இருக்குது, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கொச்சின், அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி. இந்த அஞ்சு லொக்கேஷனில் வந்து பார்த்தா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கொச்சின், பாண்டிச்சேரியில். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிப்ளமா பிஇ பிடெக் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா பிஇ பிடெக்கில் இசிஇ, ட்ரிபிள் இ, இஎன்ஐ, மெக்கட்ரானிக்ஸ் பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் செல்லிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் மாதிரி நிறைய பேர் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ப்ராடக்ட் சேல்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ப்ராஜெக்ட் சேல்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி அதாவது நீங்கள் வந்து 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு வந்து சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ செல்லிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ், ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் வந்து செல் பண்ணிடணும். லைக் பிஎல்சி, ஸ்கேடா, ஹெச்எம்ஐ, விஎஃப்டி, மோஷன், சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்டைஸ் இன் இண்டஸ்ட்ரியல் நாலேஜ், ப்ராசஸ், பிஸ்னஸ் டிரைவர்ஸ் அண்ட் வேல்யூ பேஸ்ட் செல்லிங் அண்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி, ஸ்கேடா, ஹெச்எம்ஐ, விஎஃப்டி, மோஷன், சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் தேவையான செல்லிங்ஸில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கணும், செல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லைக் வந்து ஜென்ரலாக சொன்னோம் அப்படின்னா ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேல் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் பிஸ்னஸ் டிரைவர்ஸ் அண்ட் வேல்யூ பேஸ்ட் செல்லிங் அண்ட் கஸ்டமர் சென்ட்ரிக். ஸோ மஸ்ட் ஹாவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் சேலரி பேக்கேஜ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீ ஓன் சேலரி, நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தீங்களோ அதை பொறுத்து வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து மெயில் ஐடி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். காண்டாக்டும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். சொல்லி தந்த ஜேபி சைனிங் ஆஃப்.